ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு W2S அகாடமி. பிரேம் கிரண் சேனல். ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஸோ அதில் மேக்னெட்டிக் ஹிஸ்டரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டுமே தனியாக நான் ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பார்ட் 5 வீடியோவில் இதை நான் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த கர்வ் வந்து பார்த்துட்டோம்னா, ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து பார்த்துட்டோம்னா, இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே கர்வை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். எடுத்தோன்னா கர்வை போட்டுட்டு அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு ஒரு கர்வில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத லைன் பை லைனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஹிஸ்டரிசிஸ் லூப் வந்து பார்த்துட்டோம்னா டயாக்கும் பேராக்கும் வராது, ஏன்னா அது வந்து நான் லீனியர். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஹிஸ்டரிசிஸ் லூப் அப்படிங்கிறதே யாருக்கு மட்டும்தான் இருக்கும்னா, மேக்னெட்டிக், பர்ஃபெக்ட்லி மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். சரி, இது எந்த ரெண்டு, இப்போ நீங்கள் ஒரு கிராஃப்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த கிராஃபில் வந்து ரெண்டு ஆக்சிஸ் இருக்கும். அது எந்த குவான்டிட்டியை வச்சு நீங்கள் இதை கிராஃபை நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, ஹைட் வெயிட்டா, இல்லை வந்து பார்த்துட்டோம்னா லைக் என்னென்ன இது டெம்பரேச்சரா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்கக்கூடிய குவான்டிட்டி இங்கே என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ரெண்டு குவான்டிட்டி நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்துட்டோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எடுக்கிறது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி, ஓகேவா? இது பி, இது வந்து பார்த்துட்டோம்னா மைனஸ் பி, சாரி எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுக்கிறது மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி, மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஹெச், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மைனஸ் ஹெச். அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல எடுக்கிறது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து பி, இது வந்து பார்த்துட்டோம்னா மைனஸ் பி. ஓகே, ஸோ நடுவில் வந்து நம்மளுக்கு ஆரிஜின் இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரிஜின், இங்கே தனியாக நான் போட்டிருக்கேன். ஃபைன். ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பும் பார்த்துட்டு வாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் ஹிஸ்டரிசிஸ் லூப் அப்படிங்கிறதே வந்து பார்த்துட்டோம்னா யாருக்கு, ஸோ ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்காக போடப்பட்டது தான். அண்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எதை வச்சு இதை கிராஃப், எந்த ரெண்டு குவான்டிட்டிக்கு நடுவில் வச்சு இந்த கிராஃப் வரைகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வர்சஸ் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஃபார் ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம போடுறோம். பிகாஸ் ஏன்னா டயாக்கும் பேராக்கும் வந்து பார்த்துட்டோம்னா லீனியர் கர்வாக தான் இருக்கும் இவங்களுக்கு, நான் சார் லீனியராக தான் இருக்கும் போட்டோம்னா. ஸோ இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு லூப் கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். அண்ட் அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா, சரி இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. ஒரு கரண்ட் கேரியிங் சொலினாய்டு எடுத்துக்காங்க. கரண்ட் கேரியிங் சொலினாய்டு, பேட்ரி, கீ, இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல காம்யூட்டேட்டரும் ஒன்று வச்சுக்கிறேன், கரண்ட்டோட டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக காம்யூட்டேட்டரும் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே வச்சுருக்கோம். இது வந்து கரண்ட் கேரியிங், இது கரண்ட் வந்து எனக்கு இப்படி போயிட்டு எனக்கு இப்படி வந்து பார்த்துட்டோம்னா கீழே வெளியே வருது. இதுக்குள்ளே தான் என்ன பண்ண சொல்கிறானுங்கன்னா, நம்மளோட ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், அது இன்னும் மேக்னெட்டாகவே நான் மாற்றலை. ஸோ அந்த அன்மேக்னடைஸ்டு ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை இப்போ கொண்டு போய் உள்ளுக்குள்ளே வச்சு இப்போ தான் நான் மேக்னெட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்படி? கரண்ட்டை பாஸ் பண்ணி இதை நான் மேக்னெட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மேக்னெட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஒரு சைக்கிளையும் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நான் கிராஃபாக உங்களுக்கு நான் பிளாட் பண்ணிட்டு வரப்போகிறேன். ஓகேவா? ஸோ இது எப்படி மேக்னடைசேஷன் நடக்குது, மேக்னடைசேஷன் இஸ் ரெப்ரசன்டட் வித் லெட்டர் ஐ தானே. ஸோ இந்த மேக்னடைசேஷன் உள்ளுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் சாதாரண ஒரு அன்மேக்னடைஸ்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் கரண்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி மேக்னெட்டாக மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒன்னொன்னையும் வந்து பார்த்துட்டோம்னா தெளிவாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இடம் பார்த்தாது இந்த பக்கம் அப்படியே தான் இருக்கும், இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிறத மட்டும் நான் அழிச்சிட்டு ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பாருங்க, இப்போ நம்ம போடுறது வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டெப் நம்பர் 1 தெளிவாக பார்த்துட்டு வாங்க. இந்த கரண்ட் கேரியிங் சொலினாய்டு இருக்கு பார்த்தீங்களா, அது அதோட கோர் உள்ளுக்குள்ள கொண்டு போய் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை உள்ள வைங்க. உள்ள வச்சுக்கிட்டு இப்போ கரண்ட்டை நீங்க பாஸ் பண்ணுங்க. இப்போ நான் கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா நான் இப்போ பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல இப்போ நான் வந்து பார்த்துட்டோம்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதிகம் பண்ணுறேன். இப்போ நான் கரண்ட்டை அதிகம் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வருமா, அந்த சொலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள வச்ச ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல அதிகமாகுமா. அப்போ என்ன சொல்ல வரானுங்க, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் அ ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? ஸோ கரண்ட்டை அதிகம் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தும் எனக்கு இந்த இடத்துல அதிகமாகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகுது. கரண்ட்டை அதிகம் பண்ணுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகுது, அதனால ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தும் எனக்கு அதிகமாகுது. அப்போ இதை கிராஃபில் நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாருங்க, நான் ஒன்றொன்றுக்கும் தனித்தனி கலர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்துட்டோம்னா பாருங்க, இங்கே எனக்கு அதிகமாகுது,
சோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகுது. பாருங்க இதான ஹெச்சிங்கர் தான் ஸ்ட்ரென்த்து, ஸோ ஸ்ட்ரென்த்தும் இங்கே அதிகமாக இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்கு. பாருங்க என்னோட கர்சர் மூவ் ஆகுது, பாருங்க இதுவும் அதிகமாக இருக்கு, இதுவும் அதிகமாக இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா நான் பி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்போ இந்த கர்வ் ஓபி எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டானுங்கன்னா, இப்போ அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸுக்கு உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா நிறைய டொமைன்ஸ் இருக்கும். ஒரு ஒரு டொமைனுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 100 கோடி ஆட்டம்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. இங்கே என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா, இப்படி கொண்டு போய் சொலினாய்டுக்குள்ள வைக்கிறப்போ இந்த டொமைன்ஸ், இந்த உள்ளுக்குள்ள இருக்க ஒரு ஒரு டொமைன்ஸ்ல இருக்கக்கூடிய 100 கோடி ஆட்டம்ஸும் வந்து பார்த்துட்டோம்னா தே ஆர் பர்ஃபெக்ட்லி அலைன்ட் அண்ட் மர்ஜ்டு. இதுக்கப்புறம் இதுல நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த கர்வ் என்ன சொல்லுது, டொமைனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆட்டம்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா தே ஆர் பர்ஃபெக்ட்லி அலைன்ட் அண்ட் மர்ஜஸ் வித் அதர் டொமைன்ஸ். பாருங்க இந்த டொமைன்ல இப்படி பார்த்துருக்கு அப்படின்னா இதுவும் எல்லா டொமைனும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இங்க நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான், இதோட இந்த எண்ட் பாயிண்ட் நிக்குது. ஓகே ஓகே, இப்ப அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஸ்டெப் நம்பர் டூக்கு போகலாம். ஸ்டெப் நம்பர் டூக்கு போகலாம், லிசன் கேர்ஃபுல்லி. ஸ்டெப் நம்பர் டூ, ஸ்டெப் டூல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த இடத்துல கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க. அதே பாசிட்டிவ் தான், பட் ஆனால் கரண்ட்டை கொஞ்சமா குறையுங்க, டிக்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கரண்ட்டை நான் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல டிக்ரீஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல குறையுமா. ஸோ பை ரெடியூசிங் த கரண்ட் த்ரூ த சோலினாய்டு, த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆல்சோ டிக்ரீசஸ் இன் த ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ சரி, டிக்ரீசஸ் டு ஜீரோ, என்ன ஜீரோ ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபீல்டு ஸ்ட்ரென்த் பிகம்ஸ் ஜீரோ. என்னன்னா அட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த பாயிண்ட் நீங்க கரெக்டா பார்க்கணும். ஹெச் ஜீரோவா இருக்கிறப்போ நல்லா கவனிங்க, வென் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜீரோ ஆகாது. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டஸ் நாட் பிகம் ஜீரோ. அப்பனா என்னன்னா ஆரிஜினுக்கு அது திருப்பி வராது. அப்ப கிராஃப்ல எப்படி இருக்கும்னு பாருங்க, குறையுதுன்னு சொல்லிட்டானுங்க. குறையுது, எது குறையுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. பட் ஆனா எனக்கு வந்து பாத்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் குறையுது, ஆனா வந்து பாத்துட்டோம்னா இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு எனக்கு இது ஜீரோ ஆயிருது. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த இடத்துல நல்லா கவனிச்சுட்டாங்க. இந்த இடத்துல வேற கலர்ல போடுற, இந்த இடத்துல எல்லோ கலர் நம்ம யூஸ் பண்ற பாருங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல வருது பாருங்க, இந்த பாயிண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு குறையுது. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன இதாயிருக்கு, இது ஹெச் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஜீரோ ஆயிடுச்சு. பாருங்க ஆக்சிஸ்ல இங்க நடுவில் இருக்கா, இது ஜீரோ ஆயிடுச்சு. ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்க இருந்தது கொஞ்சம் குறையத்தான் செய்யுது. ஓகேவா, இந்த பாயிண்ட் பாருங்க. ஸ்டெப் நம்பர் டூல என்ன சொல்றாங்க, கரண்ட்டை குறைங்க. கரண்ட்டை குறைக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்க இங்க இருந்தது இங்க குறைஞ்சிருச்சு. ஓகே, அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுச்சு. அப்ப இந்த பாயிண்ட் என்ன வச்சு சொல்றாங்கன்னா Q. அப்போ கர்வ் பி கியூ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, த கர்வ் பி கியூ எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா, அப்போ இங்கே கர்வ் என்னதுப்பா, இந்த இடத்துல கர்வோட வேல்யூல இங்கே எழுதிட்டு வரேன் நான். இங்கே கர்வ் வந்து பார்த்துட்டோம்னா ஓபி. ஓகே, இங்கே கர்வ் வந்து பார்த்துட்டோம்னா பி கியூ. ஓகே, இந்த கர்வ் பி கியூ அந்த பாயிண்ட் இருக்கு பார்த்துருக்கீங்களா, கியூ அந்த பாயிண்ட்டை தான், அதாவது இந்த கியூங்கிற பாயிண்ட்டை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கியூங்கிற பாயிண்ட்டை தான் என்ன சொல்றாங்கன்னா ரிட்டென்டிவிட்டி, ரிட்டென்டிவிட்டி ஆர் ரெமனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா ஃபைன். ஸோ த வேல்யூ ஆஃப் பி அட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த பிங்கிற வேல்யூக்கு, இந்த பி குறைஞ்ச ஒரு இடத்துல நின்றுச்சு இல்ல, அந்த வேல்யூக்கு ஹெச் என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ அந்த கியூங்கிற பாயிண்ட் தான் ரெமனன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவ் சாரி ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் த்ரீக்கு போகலாம், லிசன். ஸ்டெப் நம்பர் த்ரீக்கு போகலாம். இப்ப என்ன சொல்றானுங்கன்னா கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஆனா ரிவர்ஸ் டிரெக்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதனால தான் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா டொமைனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே வந்து பார்த்துட்டோம்னா ஆப்போசிட். இப்போ போன டைகிராம் நான் போட்டு காமிச்ச ஞாபகம் இருக்கா, போன டைகிராம்ல வந்து பார்த்துட்டோம்னா டொமைன் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த டொமைன்ல எல்லாமே இந்த பக்கம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கரண்டோட டிரெக்ஷனை தான் நான் மாத்திட்டேன்ல. ஸோ அதனால இந்த டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸும் வந்து பார்த்துட்டோம்னா மொமெண்டும் எப்படி இருக்கும், அப்படியே ஃபிளிப் ஆகி ஆப்போசிட் சைட்ல அப்படியே அலைன் ஆகி நிற்குவீங்கிறானுங்க. புரியுதா, ஏன்னா நெகட்டிவ் நம்ம கொடுத்தனால அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா ஆப்போசிட் சைட்ல வந்து பார்த்துட்டோம்னா அலைன் ஆகி நிற்கும். இப்போ உள்ளுக்குள்ள என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஒன்றும் இதில் கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா
increase the current through the solenoid in a direction that is reverse to the previous one. Step 1, 2 க்கு நடந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கரண்ட் டைரக்ஷனை மாத்துங்க. அப்போ இது ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய டொமைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே ஆப்போசிட் சைட்ல வந்து எனக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ தேர் ஃபோர் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த கர்வ். என்ன இதில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்க, இதுக்கு நான் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இதுக்கு இப்போதைக்கு நான் ஒயிட்ல போடுறேன். எங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு எனக்கு இது வந்துடும். ஸோ கியூ ஆர் ஓகே. ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைச்சது என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா QR QR. ஸோ இந்த வேல்யூ ஓக்கும் ஆருக்கும் நடுவில், இந்த ஆரிஜினுக்கும் ஆருக்கும் நடுவில் ஒரு வேல்யூ இருக்கு பார்த்துருக்கீங்களா, அதாவது ஓஆர். அதைத்தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா கார்சிட்டிவிட்டி, கார்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா ஸ்டெப் நம்பர் லெசன் ரிவர்ஸ் டிரெக்ஷன்ல ஸ்டெப் நம்பர் கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா போயிட்டு இருக்கு. அந்த ரிவர்ஸ் டிரெக்ஷன்ல போற கரண்ட்டை இப்போ குறைங்கன்னு சொல்றாங்க, அதே மைனஸ் இதுலயே அதை குறைங்கன்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், ஸோ தேர் ஃபோர் த கரண்ட் இந்த ரிவர்ஸ் சாரி இங்க வந்து பார்த்துட்டோம்னா இதை விட இன்னும் அதிகம் பண்ண சொல்றாங்க. கரண்ட்டை வந்து முன்னாடி கொடுத்ததை விட இன்னும் எனக்கு அதிகம் பண்ண சொல்றாங்க. ஸோ ரிவர்ஸ் டிரெக்ஷன்ல கொடுத்த கரண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்றப்போ இந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அந்த டொமைன் எல்லாம் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல திரும்பி நின்றுச்சுல. அப்போ தே ரீச்சஸ் த சேச்சுரேஷன் பாயிண்ட், தே ரீச்சஸ் த சேச்சுரேஷன் பாயிண்ட். அப்போ சேச்சுரேஷன் பாயிண்ட்னா என்ன, ஆப்போசிட் டிரெக்ஷன்ல சேச்சுரேஷன் பண்ணா ஹையஸ்ட் வேல்யூக்கு அது ரீச் ஆயிரும். அந்த ஹையஸ்ட் இதைத்தான் வந்து பார்த்துட்டோம்னா இங்க சொல்றானுங்க பாருங்க, அந்த பீக் அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸ்ல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க வந்து நிற்கும், இதுதான் சேச்சுரேஷன் பாயிண்ட். இது வந்து பார்த்துட்டோம்னா எஸ் ஓகேவா. அப்ப கர்வ் இந்த இடத்துல நம்மளுக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு, கர்வ் வந்து பார்த்துட்டோம்னா ஆர்எஸ் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா, ஃபைன். அடுத்தது ஸ்டெப் நம்பர் ஃபைவ், அழிச்சிட்டு எழுதுற மாதிரி தான் பார்க்கும். ஸ்டெப் நம்பர் ஃபைவ், ஸ்டெப் நம்பர் ஃபைவ்ல என்ன சொல்றாங்கன்னா அகெயின் டிக்ரீஸ் த கரண்ட், அப்படியே இருக்கட்டும் ரிவர்ஸ்லயே தான், பட் ஆனால் கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா குறைங்கன்னு சொல்றாங்க. அப்படி குறைக்கிறப்ப எனக்கு என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்சோ டிக்ரீசஸ் அண்ட் பிகம்ஸ் ஜீரோ. ஸோ என்ன இது ஜீரோ ஆக ஆரம்பிச்சிடும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா பிகம்ஸ் ஜீரோ. ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் பிகம் ஜீரோ, மேக்னெட்டிக் சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஸ்ட்ரென்த் கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் பிகம் ஜீரோ. அப்போ இந்த இடத்துல கர்வ் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க நினைப்பீங்க இந்த இடத்துக்கு போயிரும்னு நினைப்பீங்க, இப்படி வந்து நிற்கும். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பிகம்ஸ் ஜீரோ, பட் ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும், தே ஹாவ் சம் வேல்யூ. பார்த்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக, பாருங்க இந்த ஹெச் இந்த இடத்துல ஒரு வேல்யூ நம்மளுக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா லிசன், இந்த கர்வ் வந்து பார்த்துட்டோம்னா டி, இந்த கர்வ் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு டி. ஓகே, இப்போ நான் அழிச்சிட்டு எழுதுறேன். ஸ்டெப் நம்பர் ஃபைவ் வரைக்கும் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்பா, ஸ்டெப் நம்பர் ஃபைவ் வரைக்கும் நம்ம இங்கே வந்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டெப் நம்பர் சிக்ஸ், ஸ்டெப் நம்பர் சிக்ஸ். ஸோ ஸ்டெப் நம்பர் சிக்ஸில் இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா அண்ட் ஃபைனலி இன்க்ரீஸ் த கரண்ட் இன் த ஒரிஜினல் டைரக்ஷன். இப்போ மறுபடியும் கரண்ட் என்ன பண்ணணும், எப்பவும் போல இருந்ததுலேயே கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ ஃபைனலி இன்க்ரீஸ் த கரண்ட் இன் த ஒரிஜினல் டைரக்ஷன் தென் அகைன் த மேக்னெட்டிக் டொமைன் வந்து ஃபிளிப் ஆகுமா, எனக்கு இந்த பக்கம் போயிட்டு இருந்தது மேக்னெட்டிக் டொமைன்ல மறுபடியும் எனக்கு இந்த பக்கம் திரும்பிடும், ஏன்னா கரண்டோட டைரக்ஷனை நான் பாசிட்டிவ்க்கு மாத்திட்டேன்ல. ஸோ இப்படி மாத்திரும் அன்டில் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் பிகம் ஜீரோ. அப்போ இந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிக்கும், இப்படி ஃபிளிப் ஆகிறதுனால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஜீரோ ஆக ஆரம்பிக்கும். எது ஜீரோ ஆரம்பிக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல ஜீரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு தஸ் இன்க்ரீசஸ் இன் த ஒரிஜினல் டைரக்ஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இதுக்கு நான் வேற கலர் நான் யூஸ் பண்ற பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க இது எங்க ஆக ஆரம்பிக்கும், இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு எது ஜீரோ ஆயிடுச்சு, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா ஜீரோ ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா டியூன்னு எடுத்துக்கலாம். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு தஸ் இன்க்ரீசஸ் இன் த ஒரிஜினல் டிரெக்ஷன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு மேலே இங்கே ஜீரோ ஆயிடுச்சு, இனி அடுத்தது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துட்டோம்னா ஸ்டெப் நம்பர் செவன்ல என்ன சொல்றாங்கன்னா வித் எனி ஃபர்தர் இன்க்ரீஸ் இன் த கரண்ட். இப்போ கரண்ட்டை நான் கொஞ்சமா அதிகம் பண்ணாலும் கூட, ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இப்போ நான் கரண்ட்டை நான் கொஞ்சம் அதிகம் பண்ணாலும் கூட
applied magnetic field in it and magnetic field strength increases to its saturation value. So if a current na light adhigam pannalum kadasiya nammalku irukkiradhu enna indha edathila idu vandu pathitamna highest value ku vandu pathitamna inge poga aarambichirum irukkiradhile highest value positive la saturation ku poga aarambichirum. So indha point ku vandu pathitamna enak inge vandrum. So again indha curve vandu enak inge enna aayirum up. Okay, it reaches the saturation point. So we can observe that the curve OP does not return. Correct? In the cycle la varrappo in the OP valiye na varave illa. Correct? That la da neenga solanum. Therefore the curve OP does not retrace during the cycle. Okay, retrace agala thirupi na the OP valiye na pogave illa. Does not retrace. Retrace. So அது புது பாத்வேல வந்து பத்திட்டோம்னா எப்படி போயிருச்சு எனக்கு இந்த இடத்துல T ல இருந்து U லும் U ல இருந்து P க்கு வந்து பத்திட்டோம்னா எனக்கு போயிருச்சு. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றானுங்க, retrace itself as magnetic intensity or applied magnetic field strength வந்து பத்திட்டோம்னா எனக்கு குறஞ்சிட்டே வருது அப்படினு சொல்ல வர்றானுங்க. Hence we can say that the for a given value of an magnetic intensity, so ஒரு ஒரு magnetic strength or intensity க்கு வந்து பத்திட்டோம்னா magnetic field வந்து பத்திட்டோம்னா எனக்கு மாறிட்டே இருக்கும் based on the material used. ஒரு ஒரு மெட்டீரியலுக்கும் இந்த கர்வ் வந்து பத்திட்டோம்னா மாறிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி கர்வ் தான் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு சிலருக்கு கர்வ் வந்து பத்திட்டோம்னா இப்படி நல்லா இப்படி ஒட்டி இருக்கும், ஒரு சிலருக்கு கர்வ் வந்து பத்திட்டோம்னா திக்கா இருக்கும். அந்த மெட்டீரியலை பொறுத்து அது மாறிட்டே தான் இருக்கும். ஓகேவா, அதை வேணா உங்களுக்கு நான் அந்த என்ன கர்வ்ல எப்படி மாறும் அப்படிங்கறத வேணா இங்க நான் சொல்லிடுறேன். அந்த பாயிண்ட் நான் இருந்துச்சுன்னா சோ இதாப்பா இப்படிதான் வந்து ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மேக்னடைஸ் பண்றப்போ இந்த ஹிஸ்டரிசிஸ் லூப்பை வச்சுதான் அது ஆக்சுவலா மேக்னடைஸே ஆகுது. இதை வச்சுதான் அது எப்படி மேக்னெட் ஆகும், எவ்வளவு கரண்ட் கொடுக்கணும், எவ்வளவு ஸ்ட்ரென்த் அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த ஹிஸ்டரிசிஸ் லூப்பை வச்சுதான் ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட மேக்னடைசிங் ப்ராப்பர்ட்டியை நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த கர்வ் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு நான் மாறுன்னு சொன்னேன்ல, அதை வேணா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சின்னதாக நான் கொடுத்துட்றேன். ஹிஸ்டரிசிஸ் கர்வ் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு ரொம்ப நேரோவாக இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரோ மேக்னெட் ஓகேவா. அண்ட் அதே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்துட்டோம்னா நல்லா திக்காக இருக்கும். இது யாருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு ஹிஸ்டரிசிஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி இருக்கும். இது வந்து பார்த்துட்டோம்னா பெர்மனன்ட் மேக்னெட். ஓகே, ஸோ பெர்மனன்ட் மேக்னெட்டை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஞாபகம் இருக்கா, ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா பெர்மனன்ட் மேக்னெட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே வந்து பார்த்துட்டோம்னா சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரோ மேக்னெட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட கர்வ் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒன் மார்க்ல இதில் பார்த்து வச்சுக்காங்கப்பா, யாருக்கு நேரோவாக இருக்கும், யாருக்கு வந்து பார்த்துட்டோம்னா நல்லா கர்வ் வந்து வைடனாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு ஹிஸ்டரிசிஸ் லூப்போட எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு டைம் சின்னதாக ஒரு ரீகால் நான் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த கர்வ் மட்டும் பார்த்துருங்க. ஸோ இந்த கர்வ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 7 ஸ்டெப் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி பார்த்து புரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் நீங்கள் பார்த்துருங்க. இங்கே என்ன, ஸ்டெப் நம்பர் ஒன்ல என்ன பண்ணுறாங்க, கரண்ட்டை பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது சொலினாய்டில் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போது அந்த மேக்னெட்டிக் ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாகும், மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஹெச்சும் எனக்கு அதிகமாகும். அப்போ டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அலைன் ஆகி நின்றுட்டுருக்கும். ஸோ அப்போ கர்வ் எனக்கு எப்படி போகும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். கரெக்டாக, ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா பி. ஓகேவா, அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட்டை வந்து குறையுங்க, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா குறையும். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைட்டாக குறைஞ்சிருக்கும், ஆனால் ஹெச் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் தான், அதாவது கரண்ட்டை நான் டிக்ரீஸ் பண்ணுறேன், சேம் பாசிட்டிவ் டிரெக்ஷனில் தான் இருக்குது கரண்ட்டு. ஸோ பாசிட்டிவ் டிரெக்ஷனில் கரண்ட்டை கொஞ்சம் நான் குறைக்கிறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் குறையுது, பட் ஆனால் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஜீரோவாயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நிற்குமா, ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா கியூ. ஸோ இதைத்தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க, ரிட்டன்டிவிட்டி ஆர் ரெமனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3ல என்ன பண்றாங்கன்னா கரண்ட்டை ரிவர்ஸ் டிரெக்ஷன்ல அதிகம் பண்ணுங்கிறாங்க. ஸோ அதனாலதான் கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ்ல வந்து போட்டிருக்கேன் இங்க சிம்பிள். ஸோ இப்படி இந்த டேப்லேஷன் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ கரண்ட்டை ரிவர்ஸ் டிரெக்ஷனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோ ஆகும், பட் ரிட்டன்டிவிட்டி அதிகமாயிருக்கும். கரெக்டாக பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல ஜீரோ ஆயிருச்சு,
இதுதான் ஆர்ங்கிற பாயிண்ட் பி கியூ ஆர். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஜீரோ ஆயிருச்சு, அண்ட் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாருங்க இங்கிருந்து எவ்வளவு தூரம் எனக்கு வந்திருக்கா, இட் இஸ் இன்க்ரீசஸ். இந்த டைம்ல என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டாங்கன்னா, போன இதுல டொமைன்ல எல்லாம் எந்த பக்கம் இருந்துச்சு பாருங்க, ரைட் சைட்ல பாத்திருக்கா எல்லா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும், இங்க நான் அப்படியே ஃபிளிப் ஆயிரும், ஆப்போசிட் சைட்ல எனக்கு ஃபிளிப் ஆயிரும். அப்போ இந்த கர்வ் கியூஆர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இதுக்கு பேர் தான் கோர்சிட்டிவிட்டி. இதுக்கு பேர் என்ன? கோர்சிட்டிவிட்டிங்கிறாங்க. ஓகேவா? அண்ட் அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா, கரண்ட் அப்படியே நெகட்டிவ்லயே கரண்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க. ஸோ கரண்ட் அதிகம் பண்றப்ப என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாகும், அண்ட் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகுமா? பட் ஆனா எப்படி அதிகமாகும்? ரிவர்ஸ் டிரெக்ஷன்ல அதிகமாகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாகுது, மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எஸ். ஸோ இந்த இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். இது வந்து பார்த்துட்டோம்னா சாச்சுரேஷன், நெகட்டிவ் சாச்சுரேஷன் பாயிண்ட், ரிவர்ஸ் சாச்சுரேஷன் பாயிண்ட். இதுதான், இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் அதே நெகட்டிவ்ல கொஞ்சம் கம்மி பண்ணுங்கிறாங்க. அப்படி கம்மி பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல குறைஞ்சிருச்சு, ஆனா ரிட்டன்டிவிட்டி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஜீரோ ஆயிருச்சு. சாரி, இது மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஜீரோ ஆயிருச்சு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைஞ்சிருச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைஞ்சிருச்சு, மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஜீரோ ஆயிருச்சு. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்துட்டோம்னா டிங்கிற பாயிண்ட். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் சிக்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, கரண்ட் இப்ப மறுபடியும் பாசிட்டிவ் டிரெக்ஷன்ல கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க, மறுபடியும் ஒரிஜினல் மாதிரி. ஸோ பாசிட்டிவ்ல கொஞ்சம் நான் அதிகம் பண்றேன், அதிகம் பண்றப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது, ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோ ஆயிருச்சு. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா யூ, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஜீரோ ஆயிருச்சு. ஓகே, அண்ட் அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த டைம்ல எகைன் வந்து எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு பாருங்க, டொமைன் எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டெப் நம்பர் த்ரீக்கு இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எனக்கு இங்க மாறிடுச்சா, எகைன் த டொமைன் கெட்ஸ் ஃபிளிப்ட். ஓகே, அடுத்தது இப்போ கரண்ட்டை நான் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணா கூட பாருங்க, இந்த இடத்துல கரண்ட்டை நான் மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த இதில் நான் இன்க்ரீஸ் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆல்சோ இன்க்ரீசஸ் இன் த பாசிட்டிவ் டிரெக்ஷன் அண்ட் இட் ரீச்சஸ் த பாசிட்டிவ் சேச்சுரேஷன் பாயிண்ட். இதுதான் பாசிட்டிவ் சேச்சுரேஷன் பாயிண்ட், எகெயின் பி. ஸோ யூபி ரெப்ரசன்ஸ் பாசிட்டிவ் சேச்சுரேஷன் பாயிண்ட். உங்களுக்கு இந்த டேப்லேஷன் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே பார்த்தத விட இது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அதைத்தான் கடைசியில் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கானுங்க, இப்படி இந்த இந்த லூப்பில் வர்றப்போ ஓபி வந்து நம்மளால ரீட்ரேஸ் பண்ணலை இந்த இடத்துல. ஸோ நம்மளது எந்த பக்கம் போயிடுறோம், ஓலேருந்து பி ஆரம்பித்தாலுமே சுற்றி வர்றப்போ நம்ம மறுபடி தனி வழியில் நம்ம இங்கே போயிடுறோம், யூபிங்கிற வழியில் நம்ம போயிடும். ஓகேவா? ஸோ த பாயிண்ட் கியூ இஸ் கால்டு ரிட்டென்டிவிட்டி, த பாயிண்ட் ஆர் இஸ் கால்டு பாசிட்டிவிட்டி. மறந்துடாதீங்க, ரிட்டென்டிவிட்டி அண்ட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரிட்டென்டிவிட்டியில என்ன நடக்கும் மறுபடியும் ஒரு டைம் சொல்ல, ரிட்டென்டிவிட்டியில என்ன நடக்கும்? கரண்ட் எனக்கு அதிகமா இருக்கும், பட் ஆனா ஹெச் ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் பிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ லைட்டா குறைஞ்சிருக்கும், ஆனா ஹெச் ஜீரோ ஆயிருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும், பட் ஆனா மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்துட்டோம்னா ஜீரோ ஆயிருக்கும். புரிஞ்சா? மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைஞ்சிருக்கும், மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிருக்கும். ஆனா பாசிட்டிவிட்டியில என்ன நடந்திருக்கும்? பாசிட்டிவிட்டியில வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க இந்த இடத்துல, ஹெச்சோட வேல்யூ வந்து பாத்துட்டோம்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், பட் ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோ ஆயிருக்கும். பாசிட்டிவிட்டி ரிட்டன்டிவிட்டி டெஃபினிஷன் தனியா கேட்டாங்கன்னா இதை எழுதிதான் போடணும், மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு பிகம் ஜீரோ. பட் ரிட்டன்டிவிட்டியில மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீசஸ், மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் பிகம் ஜீரோ. இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா ஓவரால் இதுப்பா. எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதை விட இந்த டேப்லேஷன் இதெல்லாம் போட்டதுல ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற வார்த்தை சொல்லாதீங்க, இதுக்கு இதுக்கு நீங்க அப்படியே விட்டுருங்க. நெகட்டிவ் போடுறப்ப ரிவர்ஸ் கரண்ட் இன்க்ரீசஸ், ரிவர்ஸ் கரண்ட் ஃபர்தர் இன்க்ரீசஸ், அந்த மாதிரி நீங்க இதை போடணும். ஓகே, ஏன்னா அது நெகட்டிவ்ல போறதை நான் அப்படி நான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. அவ்வளோதான்ப்பா.